இன்றைக்கி உலகமே கலங்கி போய் அழுது கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும் மொராக்கோவில் ஏற்பட்டதான இந்த பூமி அதிர்ச்சி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூறு பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டு அதாவது இறந்துருக்கிறாங்க இன்னும் தோண்ட தோண்ட பிண குவியல்களாக இருந்துக்கிட்டே இருக்கிறது இதையெல்லாம் கடைசி காலம் அடையாளம்னு ஒரு ஒரு வார்டில் நம்ம சொல்லிட்டு போயிட முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த பகுதி இருக்குது நார்த் ஆப்ரிக்கா பகுதி பூமி அதிர்ச்சியே வருவதற்கு வாய்ப்பில்லாத ஒரு பகுதி அவங்களே சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது அங்கே ரெண்டாவது முறை ஒரு அதிர்வு ஏற்பட்டிருக்கிறது அது அந்த அளவுக்கு உடனடியாக வரக்கூடியதே கிடையாது அது வழக்கத்துக்கு மாறாக வந்திருக்கு இவ்வளோ பெரியதான ஒரு பூமி அதிர்ச்சி வழக்கத்துக்கு மாறானது வரக்கூடாத இடத்துல வந்திருக்கு இது வந்து எந்த ஒரு பூமி அதிர்ச்சியை ஜியாகிரபிக்கலை வச்சு நம்ம கணிக்கிறவங்களாலையுமே இதை ஏற்றுக்கொள்ளவே முடியல அந்த அளவுக்கு இயற்கைக்கு விதிகளுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிறது கடைசி காலத்தில் இப்போ தான் நம்ம துருக்கியில் இவ்வளோ பெரிய பூமி அதிர்ச்சி நம்ம பார்த்துருக்குறோம் அதுக்கு முன்னாடி ஈரானில் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட பூமி அதிர்ச்சியின் விளைவாக பார்த்தோம் பூமி அதிர்ச்சிகள் உலகம் முழுக்க அதுவும் குறிப்பிட்ட இந்த ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ரிக்டர் அளவில் சிக்ஸ் பாயிண்ட்டுக்கு மேலே இதெல்லாம் சிக்ஸ் பாயிண்ட்டுங்கிறது ஒரு காலத்தில் மிகப்பெரியதான பூமி அதிர்ச்சி இப்போ சர்வசாதாரணமாக சிக்ஸ் பாயிண்ட் எயிட்டு செவன் பாயிண்ட் ஒன் மலை நைன் பாயிண்ட்டு எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமலை விட போய்ட்டு இருக்குது பூமி அதிர்ச்சி அதுவும் வழக்கத்துக்கு மாறாக போதும் தயவு செய்து ஜோம் பண்ணி பண்ணிக்கொள்ளுங்க துருக்கிக்கு ஜோம் பண்ணோம் மொரக்காக ஜோம் பண்ணுங்கள் அந்த ஜனங்களுக்காக அங்கே வீடுகளை இழந்திருக்கிறாங்க உறவுகளை இழந்திருக்கிறாங்க ஜனங்களை பார்க்கும்போதே அந்த காட்சிகளெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்கிறது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இதை வந்து நம்ம சாதாரணமாக கடந்து போகிற விஷயங்களில் இதை நம்ம எடுக்க முடியாது அதை ஒரு ஒரு காட்சிகள் வெளிவரதையும் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது மொறக்க மக்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் இனி ஒரு சமூகம் அப்படி நடக்கக்கூடாது அங்கே அதுக்காகவும் ஜெபிச்சு கொள்ளுங்கள்